ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில நீங்க உங்களுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணணும், இல்லைனா மோட்டர் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு இப்போ ஒரு புது சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்ன, அதுல எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட்டை வந்து பெற்றுக்கொள்றது அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு தேவையை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக்ல வந்து பண்ண போறீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு நீங்க போங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கான காரணம் என்ன, எப்படி இந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெளிவாவே வந்து சொல்றோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரீசெண்டாக இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கில் நம்மளுக்கு ஒரு புது சிஸ்டமை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சேவையை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே டைம் பீரியடில் நிறைய விதமான மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சேவையை பெற்றுக்கொள்றதுனால இந்த சேவைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான தாமதம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இதில் நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட சில சேவைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு தான் போய் பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாம நம்ம வந்து இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறதா இதுல இருக்க முக்கியமான விஷயம். சோ இது இப்ப ரீசெண்டா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுட்டு தான் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக்ல ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னா அது செய்யற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக்ல நம்ம என்னென்ன சேவைகளுக்கு வந்து ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத தான் நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா, வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதோட பார்த்தோம் அப்படின்னா நியூ டிரைவிங் லைசன், இல்லைனா வெஹிக்கிள் ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டிரைவிங் லைசன் ரினியூவல், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவையை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதாவது மோட்டர் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட்டாயம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த சேவையை பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா, கால் பண்ணியும் உங்களுக்கு புக் பண்ணலாம், இல்லைனா ஆன்லைன்ல வெப்சைட் மூலமாக ஒரு நிமிஷத்துல கூட உங்களுக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து நான் வந்து ஷோ பண்றேன். அதை பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து ஆன்லைன்ல இதை புக் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை எப்படி புக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து மோட்டர் டிராபிக் அப்படின்னு வந்து டைப் பண்ணாலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக் அப்படிங்கிற சைட்டை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அந்த சைட்டை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராபிக் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதுல ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வெஹிக்கிளை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இதில் ஆன்லைனில் புக் பண்ணலாம். அப்புறம் டிரைவிங் லைசனை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆன்லைனில் புக்கிங் வந்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஓனர்ஷிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்லைனா டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணுறோம், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்க்கு தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ஐசி நம்பரை தான் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ஐசி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளு
அப்படின்னா சைடில் வெரிஃபை அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து ஒன்றாகும். அந்த வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு நம்மளுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா ஓடிபி கோட் வந்து வந்திருக்கு. அந்த ஓடிபி கோடை வந்து நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சதோடையே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புக்கிங் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டி வந்து கிட்ட இருக்கனால நான் வந்து கண்டி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் வந்து கிட்ட இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கண்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து எதுக்கு புக்
பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள்ட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் லைசனை ரினியூ பண்ணுறதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் வந்து போடுறேன். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ரினியூவல் ஆஃப் டிரைவிங் லைசன் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன சர்வீஸ்க்கு வந்து போகிறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம எந்த டேட்டில் வந்து போக போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த டேட்டில் போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து என்ன டைமில் வந்து போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன டைமில் வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த இடத்துல புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10:30 அப்படின்னு வந்து போட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டும் டைமும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது எரர் ஷோ ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட் இல்லைனா டைமை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்கு நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். அதில் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் கோட் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டைமில் இந்த இடத்துக்கு அதாவது போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவு விஷயங்கள் தான் ஆன்லைனில் நீங்கள் வந்து மோட்டர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்பாயின்மெண்ட் இப்படி தான் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்தளவு விஷயங்கள் தான். நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசனை வந்து ரினியூ பண்ணுறதா இருந்தாலும் கட்டாயம் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த டைம் பீரியடில் அந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கட்டாயம் நீங்களும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கில் அந்த வேலையை செய்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. கட்டாயம் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.